ஹாயில் வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியர் ஸ்ட்ரீட் சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பார்ட்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணது எப்படின்னா ஃப்ரைடே ஒரு பாட்டு, நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு பாட்டு, நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணாங்க. மூணு பாட்டுமே தாரமான தக்காளி சொல்லாக இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து எந்த மாதிரி டைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரர் படம், அது மட்டும் இல்லாமல் வந்து சைக்கோபாத், ஓகேங்களா, அந்த மாதிரி படமும் வரும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சீன் வந்து அதிகமாக இருக்கும், ரத்தம் தெரிக்கிற சீரிய சீன் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா அடல் கண்டென்ட் இருக்குது, நீங்கள் வந்து தனியாக தான் இதை பார்த்தாகணும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லாஷஸ் மூவி இந்த மாதிரி வந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரி அந்த படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கன்ஃபார்ம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்டோரி லைனும் நல்லா இருக்கும். ஸ்டோரி லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ வந்து நாலு பசங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேடி சைடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியல் கிளர் வந்து அதிகமாக இருக்கும். அங்கே வந்து அந்த ஊரே வந்து ஒரு மாதிரியான ஊர், நிறைய கோலம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று ஊர் பார்த்திங்கன்னா சன்னிவேலின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஊரில் வந்து எல்லாமே ரிச்சாக இருக்காங்க. இந்த சேடி சைடில் ஏன் கோலம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிறைய வந்து சைக்கோ வந்து கேட்டுருவாங்க. நிறைய நடுவில் வந்து சூப்பர் நேச்சுரல், இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ மட்டும் மூவ் ஆகாமல் இல்லாமல் சூப்பர் நேச்சுரல் கான்செப்ட் எதுவும் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்துக்கு மெயின் காரணம், ஹிட் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் ஸ்கோர். ஏன்னா வந்து ஒரு ஒரு சீன்லேயும் சரி, ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா போவோம், செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக போவோம். பயங்கரமாக போகிற இடத்துல ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் டைலாக்கே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா மற்ற டீனேஜர் படம், இந்த சைல்டு படம் இல்லாமல் சைல்டு பசங்க வச்சு ஆக்ட் பண்ண படமே இருக்காமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது பயங்கரமாக இருக்கும். எப்பயுமே வந்து நார்மலாக வந்து அடல்ட் படம், இப்போ டீனேஜர்ஸ் படம் பார்த்திங்கன்னா இது இவன் நடக்கும், சைக்கோ பார்த்து நடக்கும், அந்த சைக்கோவை தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்று உள்ளுவத்துன்னு வந்து வச்சுட்டு பார்ட் ஒன்று வந்து பயங்கரமாக முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டூக்கு வந்து செம்ம லீடு. இந்த பார்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1994 நடக்குது, பார்ட் டூ வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த கடையை எடுத்துன்னு போயிட்டு வந்து படத்தை வந்து அங்கே போய் முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சைக்கோ வரமாட்டாங்க, எக்கச்சக்க சைக்கோ வருவாங்க. எதுக்கு அந்த காரணம்னு சொல்லிட்டு நான் சொன்னால் வந்து படமே சொன்ன மாதிரி ஸ்பாய்லர் ஆகிடும். அப்புறமா அந்த சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்கிறவங்க பற்றியா, அதுவும் பார்த்திங்கன்னா வேற இவ ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து அவ்வளோவா காட்டல. நார்மலாக வந்து சைகோ பாட்டு வந்து தான் காட்டுமா, மேபி வந்து செகண்ட் பாட்டில் வந்து காட்டலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் நினைக்காத விஷயம் வந்து நடக்கும், இவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்து நடக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் நினச்ச பார்த்தீங்க, நீங்கள் வந்து கதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நினைக்கு நெக்ஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கதையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ வந்து இந்த படம் வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த சைக்கோ லவர்ஸ், இந்த பிளட்டு அந்த மாதிரி பார்க்குறவங்கன்னா ரொம்ப பிடிங்க. ஸ்லாஷஸ் மூவி லவர்ஸ் வந்து தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா அது லேட்டாக பார்த்துட்டு இந்த படம் வந்து மிஸ் பண்ணிவிடுமேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து ஃபியர் ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா மூணு பாட்டு இருந்துச்சு. மூணு பாட்டில் வந்து இது ஃபஸ்ட் பாட்டை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். செகண்ட் பாட் தேர்ட் பாட்டை வந்து நான் வர வீடியோஸில் வந்து கரெக்டாக போட்டுனே வரேன். நான் இது வந்து சொல்ல போனால் வந்து நான் இது ஒரே நாளில் முடித்தேன். உங்கள் ஃபஸ்ட் பாட்டு செகண்ட் பாட் தேர்ட் பாட்டும் ஒரே நாளில் முடிச்சுட்டு பார்த்தேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி படம் பிடிக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதே மாதிரி வந்து இது பார்க்கும்போது தனியாக பாருங்கள், அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இல்லை நான் ஃபேமிலி கூட தான் பார்ப்பேன், டிவியில் போட்டு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கிட்ட வந்து தர்மடி வாங்கிட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 7.8 கொடுப்பேன். ஸோ வந்து ஃபஸ்ட் பார்ட் தானே வந்திருக்கு, மேபி வந்து செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வந்து பயங்கரமாக போங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்மளோட நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் டிங் டிங் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறமா அந்த படம் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இத்துடன் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குற மாதிரி உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் விக்கி.